Welcome students, this is your chemistry teacher S. Jay Kumar. Today we are going to learn 11th chemistry. Unit 1, basic concept of chemistry and chemical calculation. Dear students, today we are going to learn empirical formula and molecular formula. First one is molecular formula. Already we know the molecular formula. This is one of the example for molecular formula. You know what is this compound? Yes, it is ethanol. In lower classes la nama ethanol la eppadi nama draw panirukrom structure abingiradha paakalam. CH3 CH2 OH idu dhaan nama ethanol nu read panirukrom. Ana ipo C2H5OH nu solren. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய எத்தனாலுக்கு மாலிகுலர் ஃபார்முலா இது. அப்போது வாட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா? ஒரு மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் எழுதக்கூடிய அந்த லெட்டர்ஸ் தான் நம்ம மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்கிறோம். இங்கே கார்பன் எத்தனை இருக்குது? 2 கார்பன் இஸ் தேர், ஸோ C2. தென் ஹைட்ரஜன் 3+2+1, டோட்டலாக 6. இங்கே 5+1 எழுதியிருக்கும், 6. ஆக்சிஜன் 1, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி எத்தனால். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் எத்தனால். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவுக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதா? எஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவிலேருந்து ஷார்ட்டாக ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத சிம்பிள்ஸில் எழுதி அதோடய சப்ஸ்கிரிப்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதினோம்னா அதுதான் என்னது மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஏ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் தி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல். ஸோ திஸ் இஸ் வாட்டர். வாட்டரோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுமே இதுதான். H2O. ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் 1 ஆட்டம் இருக்குது. திஸ் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் மாலிகுலர் ஃபார்முலா. மெக்னீஷியம் சல்ஃபேட்டில் என்ன கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? மெக்னீஷியம், சல்ஃபோ, ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன். ஓகேயா? எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? மெக்னீஷியம் இஸ் 1, சல்ஃபர் இஸ் 1, ஆக்சிஜன் இஸ் 11, ஹைட்ரஜன் இஸ் 14. ஓகேயா? இங்கே மெக்னீஷியம் சல்ஃபேட் MgSO4 .H2O அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் .H2O வச்சுருக்காங்கன்னா, இதில் வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, 7H2O. இதை ஹெப்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட், அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டர் வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா 7 மாலிகுல்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வி கோ டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா? எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா ஆஃப் தி மாலிகுல். அப்சர்வ் திஸ் எக்ஸாம்பிள். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் இஸ் C24O2H60. ஓகேயா? இது மாலிகுலர் ஃபார்முலா. இந்த மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அதோட பேஸ் ரேசியோவை நம்ம கால்குலேட் பண்ணணும். பேஸ் ரேசியோனா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஹியர் C24 இருக்குது, அதை டிவைட் பண்ணுங்கள் 2 C12 ஆயிடுச்சு. O2 இருக்குது, அதை 2 டிவைட் பண்ணால் ஒன்லி O. ஹைட்ரஜன் 60 இருக்குது, 2 டிவைட் பண்ணுறோம் ஹைட்ரஜன் 30. அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையுமே சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த லோயஸ்ட் நம்பர் ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பேஸ் ரேஷியோ எடுத்தோம்னா C12OH30 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கிடைக்கிது. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. So this formula is called empirical formula. For water, simplest formula, that is empirical formula,
டூவால் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் ஒன்று தான் இருக்குது. அப்போது மாலிகுலர் ஃபார்முலா H2O, எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் H2O தான். இதை சிம்பிளிஃபை மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது இட் இஸ் ஏ சிம்பிளஸ்ட் ஃபார்முலா, ஸோ இட் இஸ் கால்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஒரு மாலிகுலுக்கு இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாலாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எலிமெண்டல் அனாலிசிஸ். ஸோ எலிமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் கிவ்ஸ் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் பர்சன் இன் தி காம்பவுண்ட். ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை நம்ம சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது அதில் எலிமெண்டல் அனாலிசிஸ் செய்கிறாரு. ஒவ்வொரு மாலிகுல்ஸ்லேயும் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எலமெண்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் 60% இருக்குது, ஹைட்ரஜன் 20% இருக்குது, ஆக்சிஜன் 10% இருக்குது அப்படின்னு ஒரு எலிமெண்டல் அனாலிசிஸ் கொடுப்பார். அந்த பர்சன்டேஜ்லேருந்து வி கேன் டிட்டர்மைன் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட். ஒரு கெமிக்கலில் எலிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத போல், ஒரு கெமிக்கல்ஸோட மாலிகுலர் வெயிட், தட் இஸ் மாலிகுலர் மாஸையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கால்குலேட் பண்ண முடியும். எலிமெண்டல் அனாலிசிஸில் கிடைக்கக்கூடிய மாஸ் பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு, அதே போல் மாலிகுலர் மாஸோட வேல்யூவும் வச்சுக்கிட்டு ஒரு மாலிகுலோட மாலிகுலர் ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், எத்தனால். எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C2H5OH. இது எப்படி நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனால்னா என்ன? வாட் இஸ் எத்தனால்? எத்தனால் மீன்ஸ் இட்ஸ் ஏ ஸ்பிரிட், ஒரு சாராயம் சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கேருந்து கிடைக்குது நமக்கு? டிஸ் ஆப்டைன் ப்ரோ சுகர் மொலாசிஸ், கரும்பு சாறுலேருந்து எடுக்கலாம், வெஜிடபிள் மேட்டர்லேருந்து எடுக்கலாம். ஓகே, இந்த எத்தனால் சுகர் மொலாசஸை ஃபர்மெண்டேஷன் பண்ண வச்சு ஒரு லிக்விடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த எலிமெண்டல் அனாலிசிஸ்க்கு இதை உட்படுத்த பொழுதும் போது அதில் கார்பன் 2, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் ஓ அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, எலிமெண்ட் அனாலிசிஸில் எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். இட் மேபி 80 or 75, இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே போல் ஹைட்ரஜன் ஒரு 30, 20 இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. ஆக்சிஜன் 10, 5 இந்த மாதிரி பர்சன்டேஜில் நமக்கு ரிசல்ட் வரும். அந்த பர்சன்டேஜை வச்சுட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அதே போல் இந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட அட்டாமிக் மாசஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாலிகுலர் மாஸை வச்சுட்டு அந்த மாலிகுலோட மாலிகுலர் ஃபார்முலாவையும் நம்ம டிரைவ் பண்ணிடலாம். டிரைவ் பண்ணி C2H5OH அப்படிங்கிறத ரிசல்ட்டாக கொடுத்துட முடியும். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் கேன் பி அரைவ்டு அட் ஃப்ரம் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸிங் த மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் த சிம்பிளஸ்ட் ரேசியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசன் இன் ஒன் மாலிகுலர் ஆஃப் தி காம்பவுண்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ட் டு த அட்டாமிக் சிம்பல். எம்பிரிக்கல் ஃபார்முலானா ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே எழுதப்பட்டு அது கீழே சப்ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஆட்டமும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், C2 சப்ஸ்கிரிப்டில் 2 எழுதியிருக்கும், H5 சப்ஸ்கிரிப்டில் 5, O வந்து 1, ஹைட்ரஜன் 1. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை உருவாக்கியிருக்கோம். இந்த ஃபார்முலாவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? கார்பன் டோட்டலாக 2 times இருக்குது. அப்போது சியை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? C1 எஸ். ஹைட்ரஜன் டோட்டலாக 6 இருக்குது, அப்போ 2 டிவைட் பண்ணோம்னா 3. ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, அதை டிவைட் பண்ண முடியாதே. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை உருவாக்க முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போது இந்த ஃபார்முலா தான் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் ஃபார்முலா தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அசிடிக் ஆசிட் இஸ் ஆல்சோ கால்டு வினிகர். யூ ரைட் தி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, CH3COO
H. So this is structural formula of acetic acid. How will you get molecular formula of the acetic acid? Count the number of atoms. Carbon, two atoms are there, so you can write 2 in subscript C2. Hydrogen, totally 4 atoms are there, here 3, here 1, so totally H4. Then oxygen, 2 atoms only there, so O2. So this is molecular formula of acetic acid. Then empirical formula. How will you derive empirical formula? You simplify the molecular formula by 2. So C1 hydrogen 2 oxygen 1. So this is empirical formula of the acetic acid. This is molecular formula of the acetic acid. This is structural formula of the acetic acid. Okay. So what is the ratio of the elements present in the molecule? C is 1, hydrogen 2, oxygen 1. Okay, so 1 is to 2 is to 1. So this is the ratio of the elements present in a acetic acid. Here some exams are given to molecular formula and empirical formula. P4O10, this is molecular formula. Similarly pannumna 2 vala pannalam, so P2O5, so this is the empirical formula. Then H2O, the similarly panna mudiyadhu, so H2O is the empirical formula. N2O4, 2 I divide pannumna N, O undu 2 aidum, NO2. Then molecular formula of C10H22, 2 similarly pannumna C5H11. Then C6H18O3, so the 3 I divide pannalam, so C2H6O. Then C5H12O, O simplify panna mudiyadhu, so C5H12O. Both molecular formula and empirical formula are same. Well students, the molecular formula and empirical formula idu rendume ungalku nalla therinjirukum. மாலிக்குல் ஃபார்முலாவில் இருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இருந்து மாலிக்குல் ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கொடுக்கக்கூடிய சில சம்ஸை நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரக்டோஸ், C6H12O6. இதே மாலிக்குலர் ஃபார்முலா தான் குளுக்கோஸ்க்கும் வரும். ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸுக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா. த செகண்ட் ஒன் இஸ் கஃபைன். கஃபைன்ங்கிறது காஃபியில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் யூனிட். C8H10N4O2. ஸோ திஸ் இஸ் கஃபைன். இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ண போகிறீங்க. Then benzene, C6H6. Benzene oda empirical formula va calculate pannunga. Okay students, thank you.